நீட் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நீட்ல இருக்கிற இந்த 58-59 சாப்டர்ஸை நம்ம நாளா கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஈஸி, இம்பார்ட்டன்ட், ஈஸி, லெஸ் இம்பார்ட்டன்ட், டிஃபிகல்ட், இம்பார்ட்டன்ட், டிஃபிகல்ட், லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் எதுபடி நான் சொல்லியிருக்கேன்னா, எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கீழே வரும், எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து அவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக க்வெஷ்சன்ஸ் கேட்கலையோ அதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் கீழே வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸில் 19 சாப்டர்ஸ் இருக்குது. 19 சாப்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 45 க்வெஷ்சன்ஸ் வரும். ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் 4 மார்க்ஸ் ரிவார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது தப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தால் 1 மார்க் டிடெக்ட் ஆகும். ஸோ ஓவராலாக 180 மார்க்ஸ்க்கு நம்ம ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் அந்த 19 சாப்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ். எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபிசிக்ஸில் ஈஸி, இம்பார்ட்டன்ட், ஈஸி, லெஸ் இம்பார்ட்டன்ட், டிஃபிகல்ட், இம்பார்ட்டன்ட், டிஃபிகல்ட், லெஸ் இம்பார்ட்டன்ட்டு கிளாஸிஃபை பண்ணுறது முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் அ ஸ்மால் நோட். அதாவது ஈஸி இன் டிஃபிகல்ட்டுங்கிறது சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேரி ஆகும். எனக்கு ஈஸின்னு ஃபீல் ஆகுறது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு ஈஸின்னு ஃபீல் ஆகுறது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ ஈஸி அண்ட் டிஃபிகல்ட் வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். இங்கே நான் ஈஸின்னு போட்டிருக்க சாப்டர் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டிஃபிகல்ட்டில் போட்டுக்கலாம். இல்லை நான் டிஃபிகல்ட்டாக போட்டிருக்க சாப்டர் வந்து ஈஸின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் உங்களோட சைக்கிள், ஐ மீன் உங்களோட டைம் டேபிளில் அது ஈஸியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் நான் இம்பார்ட்டன்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கீழே 10 or 11 சாப்டர்ஸ் வரும். ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாம் லெஸ் இம்பார்ட்டன்ட் கீழே போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கீழே நான் லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், ஆப்டிக்ஸ், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ், எலக்ட்ரானிக் டிவைசஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் எல்லாம் பார்க்கலாம். லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து எவ்ரி இயர் கண்டிப்பாக ஒரு 4-5 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே 4-5 க்வெஷ்சன்ஸ் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒர்க் எனர்ஜி பவர், எவ்ரி இயர் 3-4 க்வெஷ்சன்ஸ் கம்பல்சரி இந்த ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து வருது. ஸோ இந்த வருஷமும் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ், ஆப்டிக்ஸ்லேருந்து எவ்ரி இயர் 4-5 க்வெஷ்சன்ஸ் வருது. ஸோ இந்த வருஷமும் அதே அளவுக்கு க்வெஷ்சன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆப்டிக்ஸ் இஸ் அ வெரி ஈஸி சாப்டர். கான்செப்ட் புரிஞ்சதுனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், இதிலருந்து மினிமம் 2 க்வெஷ்சன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 4 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஆசிலேஷனை விட வேவ்லேருந்து தான் அதிகமாக க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்கன் பைப் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக எவ்ரி இயர் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸில் செமிகண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ், டயோட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. 3-4 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் எவ்ரி இயர் கம்பல்சரி வந்துடுது. ஸோ இந்த வருஷமும் இதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இங்கே இருக்கிற இந்த ஈஸி சாப்டர்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லையா, ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்னு போட்டிருக்கேன். இந்த 5 சாப்டர்ஸ் மட்டுமே நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா 16-22 க்வெஷ்சன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட். அகெயின் நான் சொல்கிறேன், நான் டிஃபிகல்ட்டாக போட்டிருக்க கான்செப்ட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற கான்செப்ட்ஸ்லாம் நான் ஈஸியில் போட்டிருக்கலாம். ஸோ எதெல்லாம் ஈஸி எதெல்லாம் டிஃபிகல்ட்டுங்கிறது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். ஸோ அதுபடி நீங்கள் உங்களோட டைம் டேபிளில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கீழே கைனமேட்டிக்ஸ், மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் இந்த சாப்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன். இதோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். கைனமேட்டிக்ஸ்லேருந்து எவ்ரி இயர் 2-3 க்வெஷ்சன்ஸ் கம்பல்சரி வந்துடுது. நெக்ஸ்ட் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்லேருந்து மினிமம் 2 க்வெஷ்சன்ஸ், மேக்ஸிமம் 4 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மினிமம் 2 க்வெஷ்சன்ஸ்லேருந்து 3 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் கேட்குறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 3-4 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் வருது. தெர்மோடைனமிக்ஸ் அகெயின் 3-4 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசமில் 2-3 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ். இதிலிருந்து 14-21 க்வெஷ்சன்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஈஸி அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி கான்செப்ட்ஸில் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட், கிராவிடேஷன், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியே, டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஃபிசிக்ஸ்னாலே ஆட்டம்ஸ் தான். நான் அதை வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டில் போட்டிருக்கேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. இதிலேருந்து சில க்வெஷ்சன்ஸ் தான் வரதுனால இதில் நான் இதை போட்டிருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்லேருந்து எவ்ரி இயர் 1-2 க்வெஷ்சன்ஸ் தான் வருது.
தென் கிராவிடேஷன்லேருந்து அகெயின் 1 or 2 க்வெஷ்சன்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர்லேருந்து 1 or 2 க்வெஷ்சன்ஸ், டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்லேருந்து 1 to 3 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த ஈஸி அண்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ்லேருந்து 4 to 9 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் வரும். நெக்ஸ்ட், டிஃபிகல்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், பிஹேவியர் ஆஃப் பர்ஃபெக்ட் கேசஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி, இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ் கீழே போட்டிருக்கேன் பட் லெஸ் இம்பார்ட்டண்ட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் வந்து சில வருஷம் தே ஆர் ஆஸ்கிங், சில வருஷம் தே ஆர் நாட் ஆஸ்கிங். ஸோ அதை நான் லெஸ் இம்பார்ட்டண்ட்டில் போட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஸ்டடி இட். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டரில் 1 to 3 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் கேட்குறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ஸ்லேருந்து மினிமம் 1 க்வெஷ்சன், மேக்ஸிமம் 2 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 1 க்வெஷ்சன் மினிமம் அண்ட் 2 க்வெஷ்சன்ஸ் மேக்ஸிமம். பர்ஃபெக்ட் கேசஸ் பற்றி 1 க்வெஷ்சன் மினிமம் அண்ட் 2 க்வெஷ்சன்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக 4 to 9 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ணலாம் இந்த டிஃபிகல்ட் கான்செப்ட்ஸ்லேருந்து. ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் 3 இயர்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் பேப்பரில் கேட்ட க்வெஷ்சன்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் எல்லா சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். கெமிஸ்ட்ரியில் 29 சாப்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சிலபஸ் படி 30 சாப்டர்ஸ், பட் நான் 29 போட்டிருக்கேன் பிகாஸ் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நான் அதை ஓவராலாக 1 போட்டுட்டு 29 சாப்டர்ஸ் போட்டிருக்கேன். கெமிஸ்ட்ரியில் 45 க்வெஷ்சன்ஸ் அட்டென்ட் பண்ணுவோம். அகெயின், ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் 4 மார்க்ஸ், தப்பான ஆன்சருக்கு 1 மார்க் டிடெக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 180 மார்க்ஸ்க்காக நம்ம கெமிஸ்ட்ரி எழுதுவோம். கெமிஸ்ட்ரியில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே ஒமிட் பண்ணாதீங்க. சில இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் படித்தாலே ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற சில கான்செப்ட்ஸ் தான் நான் ஈஸி இம்பார்ட்டண்ட் அண்ட் டிஃபிகல்ட் இம்பார்ட்டண்ட்டில் போடுறேன். ஸோ அகெயின் இதெல்லாம் தான் அந்த கிளாசிஃபிகேஷன், இம்பார்ட்டண்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட். இம்பார்ட்டண்ட் கீழே ஒரு 13 சாப்டர்ஸ் போட்டிருக்கேன், ரிமைனிங் இருக்கிற எல்லா சாப்டர்ஸுமே லெஸ் இம்பார்ட்டண்ட்டில் போட்டிருக்கேன். ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்ட் கீழே கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், பீரியாடிசிட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், எஸ் பிளாக் எலிமெண்ட், பி பிளாக் எலிமெண்ட், சாலிட் ஸ்டேட், பயோமாலிக்யூல்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி போட்டிருக்கேன். இந்த சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து மினிமம் 2 க்வெஷ்சன்ஸ், மேக்ஸிமம் 4 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் அண்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட், இதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. எஸ் பிளாக்லேருந்து 2 க்வெஷ்சன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 3 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸில் 2 க்வெஷ்சன்ஸ் மினிமம், மேக்ஸிமம் 4 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. சாலிட் ஸ்டேட்டில் 2 to 3 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க எவ்ரி இயர். பயோமாலிக்யூல்ஸ் 2 to 3 க்வெஷ்சன்ஸ், கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் மினிமம் 2 க்வெஷ்சன்ஸ் டு மேக்ஸிமம் 3 க்வெஷ்சன்ஸ், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி அகெயின் 2 to 3 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த ஈஸி அண்ட் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் இதை மட்டும் படிச்சிருந்தா நம்மளால் 14 to 23 க்வெஷ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இப்போ நம்ம டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ் பார்க்க போ இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ், தென் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலார் ஸ்ட்ரக்சர், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பேசிக் பிரின்சிபல்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ், கெமிக்கல் கைனடிக்ஸ், ஆல்கஹால், ஈத்தர், ஃபினால், கார்பாக்சிலிக் ஆக்சிட். இந்த சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் டிஃபிகல்ட்டாக தோணுச்சுன்னா டிஃபிகல்ட்டில் போட்டுக்கோங்க, ஈஸின்னு தோணுச்சுன்னா ஈஸியாக கீழே போட்டுக்கலாம். ஓகே, பட் ஓவராலாக இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். இந்த சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து எவ்ரி இயர் 3 க்வெஷ்சன்ஸ் மினிமம், 5 க்வெஷ்சன்ஸ் மேக்ஸிமம் வரைக்கும் கேட்குறாங்க. தெர்மோடைனமிக்ஸ் அதாவது கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் நீட்டில், அந்த சாப்டர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தென் கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், அகெயின் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், இதிலிருந்து 3 to 5 க்வெஷ்சன்ஸ் அகெயின் கேட்குறாங்க. பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இட்ஸ் வெரி ஈஸி. நிறைய பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை அப்படியே அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாதீங்க. ஒன்ஸ் கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப ஈஸி. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 to 3 க்வெஷ்சன்ஸ் வருது. ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து 2 to 3 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஆல்கஹால், ஈத்தர், கார்பாக்சிலிக் ஆசிட்லேருந்து 3 to 4 க்வெஷ்சன்ஸ் வருது. தென் ஃபைனலி கெமிக்கல் கைனட்டிக்ஸ்லேருந்து 2 க்வெஷ்சன்லேருந்து 4 க்வெஷ்சன் வரைக்கும் வருது. ஸோ இந்த டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸை படித்தாலே 15 to 24 க்வெஷ்சன்ஸ் அப்ராக்சிமேட்லி எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஓகே,
ஈஸி அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கீழே நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, அது நான் ஈஸியில் போட்டிருக்கேன். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமும் போட்டிருக்கேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் மோஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸில் தான் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். தென் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், ஹைட்ரஜன், டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், சொல்யூஷன்ஸ், இதெல்லாமே ஈஸி அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் குவெஷன்ஸில் போட்டிருக்கேன். இந்த டாபிக்ஸ் நான் லெஸ் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக ஒதுக்கிடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்லேருந்து ஒன் ஆர் டூ க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம், சம்டைம்ஸ் கேட்காமையும் இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுத்தீங்கனாலே அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டு க்வெஷ்சன் வந்தாலும் அதை அட்டன் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, இதோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒன் ஆர் டூ க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஆட்டம்ஸ்லேருந்து 0 to 1 க்வெஷ்சன்ஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து அகெயின் 0 to 1 க்வெஷ்சன், ஹைட்ரஜனில் 1 to 2 க்வெஷ்சன், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியிலேருந்து 0 to 1 க்வெஷ்சன், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அதுலேருந்து 0 to 1 க்வெஷ்சன், சொல்யூஷன்ஸில் ஒன் ஆர் டூ க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கும்போது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுக்கும்போது ஒரு 3 க்வெஷ்சன்ஸ்லேருந்து 10 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகே, லாஸ்ட்டாக டிஃபிகல்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கீழே கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஹாலோஅரீன்ஸ், ஹாலோ ஆல்கீன்ஸ், நைட்ரஜன் காம்பவுண்ட், பாலிமர், ஈக்விலிப்ரியம், ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன், இந்த சாப்டர்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஐசோலேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் 0 to 2 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க, அதாவது மினிமம் 0, மேக்ஸிமம் 2 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. தென் ஹாலோஅரீன்ஸ் ஹாலோ ஆல்கீன்ஸ்லேருந்து 1 or 2 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, நைட்ரோஜன் காம்பவுண்ட்ஸில் 1 or 2 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, அகெயின் பாலிமர்ஸில் 1 or 2 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோனில் மினிமம் 0, மேக்ஸிமம் 1 க்வெஷ்சன் கேட்குறாங்க, ஈக்விலிப்ரியமில் அகெயின் 1 or 2 க்வெஷ்சன்ஸ் வரும். ஸோ இந்த டிஃபிகல்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை படிக்கும்போது மினிமம் 4 க்வெஷ்சன்ஸ்லேருந்து 11 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்ராக்சிமேட்லி. ஓகே, இது எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டைஸ்டு கிடையாது, அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பட் ட்ரஸ்டபிள் ஒன். ஓகே, இதெல்லாம் தான் நம்மளோட கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ். ஒவ்வொரு சாப்டர்லேருந்து எத்தனை எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது லாஸ்ட் 3 நீட் க்வெஸ்சன் பேப்பரோட வெயிட்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜிக்குள்ளே போகிறோம். பயாலஜியில் 10 சாப்டர்ஸ் இருக்குது, வெறும் 10 சாப்டர்ஸ்ன்னு நினைக்காதீங்க, ஒவ்வொரு சாப்டர்க்குள்ளேயும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 10 சாப்டர்ஸ்லேருந்து 90 க்வெஷ்சன்ஸ் வரும், ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் 4 மார்க்ஸ் அண்ட் ஒவ்வொரு தப்பான ஆன்சருக்கும் 1 மார்க் டிடெக்ட் ஆகும். ஸோ டோட்டலாக 360 மார்க்ஸ் பயாலஜியில் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, பயாலஜியில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன், இம்பார்ட்டண்ட் அண்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட். பட் பயாலஜியை சம்மந்த பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டருமே இம்பார்ட்டண்ட், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன கான்செப்ட் வேணால் ஒமிட் பண்ணலாமே தவிர சாப்டர் ஆஸ் அ ஹோல் மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளால் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா சாப்டர்லேருந்துமே ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இப்போது ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் கீழே நான் டைவர்சிட்டி அண்ட் லிவிங் வேர்ல்டு, எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இந்த சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். டைவர்சிட்டி அண்ட் லிவிங் வேர்ல்டுலேருந்து மினிமம் 5 க்வெஷ்சன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 10 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர் கேட்குறாங்க. செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து மினிமம் 10 க்வெஷ்சன்ஸ், மேக்ஸிமம் 13 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. செல் ஸ்ட்ரக்சரில் செல் ஆர்கனல்ஸ் அண்ட் செல் சைக்கிள் பற்றி ரொம்ப நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க, பிகாஸ் அதுலேருந்து தான் ஃப்ரீக்வெண்ட்டான க்வெஷ்சன்ஸ் வருது. நெக்ஸ்ட், எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்லேருந்து மினிமம் 8 க்வெஷ்சன்ஸ், மேக்ஸிமம் 10 க்வெஷ்சன்ஸ். இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப ஜென்ரல் நாலேஜ் இருக்கிற சாப்டர்ஸ் தான் இது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த சாப்டரில். ஸோ இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம 23லேருந்து 33 க்வெஷ்சன்ஸ் வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்லி. தென் டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட், பிளான்ட் ஃபிசியாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, ரீப்ரொடக்ஷன், ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன், இதெல்லாமே டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கீழே கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். பிளான்ட் ஃபிசியாலஜியில் மினிமம் 7 க்வெஷ்சன்ஸ், மேக்ஸிமம் 10 க்வெஷ்சன்ஸ் வருது. ஹியூமன் ஃபிசியாலஜியில் மினிமம் 12லேருந்து மேக்ஸிமம் 16 க்வெஷ்சன்ஸ் வருது.
ப்ளீஸ் யாருமே இந்த சாப்டரை இக்னோர் பண்ணாதீங்க. இங்கே இக்னோர் பண்ணாலும் நீங்கள் MBBS போய் படிக்கும் போதோ இல்லை BDS படிக்கும் போதோ இந்த சாப்டர் தான் ஜாஸ்தி படிக்க போகிறீங்க உங்கள் காலேஜ் லைஃப்பில். ஸோ இங்கேயே இக்னோர் பண்ண ஆரம்பிக்காதீங்க, பிகாஸ் திஸ் வில் பி யுவர் லைஃப் தேர். தென் ரீப்ரொடக்ஷனில் மினிமம் 8 க்வெஷன்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 க்வெஷன்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷனில் 14 க்வெஷன்ஸ் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 17 க்வெஷன்ஸ், விச் மீன்ஸ் இந்த சாப்டர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் க்வெஷன்ஸ் கேட்குறாங்க. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ இதுலேருந்து ஜாஸ்தி க்வெஷன்ஸ் வருது. அப்பார்ட் ஃப்ரம் டிஎன்ஏ ஆர்என்ஏ, செக்ஸ் டிட்டர்மினேஷன், மெண்டலீவ்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி க்வெஷன்ஸ்லேருந்தும் ஜாஸ்தி க்வெஷன்ஸ் வருது. ஓகே, ஸோ இந்த டிஃபிகல்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸை படிக்கும்போது அப்ராக்சிமேட்லி 41 to 56 க்வெஷன்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லெஸ் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸில் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர். ஸோ இந்த கான்செப்ட்ஸோட வெயிட்டேஜ் பார்க்கலாம். பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து மினிமம் 3 க்வெஷன்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 6 க்வெஷன்ஸ் வருது. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இது ரொம்ப வாஸ்ட் சாப்டர், பட் இதுலேருந்து வெறும் 4 to 8 க்வெஷன்ஸ் தான் வருது. பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அகெயின் இந்த சாப்டர்லேருந்து 5 to 8 க்வெஷன்ஸ் தான் வருது. இந்த க்வெஷன்ஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட் நான் போட்டிருக்கிறதுனால தயவு செஞ்சு யாருமே இந்த சாப்டரை ஒமிட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் ஆல்மோஸ்ட் குட் அமௌண்ட் ஆஃப் க்வெஷன்ஸ் இதுலேருந்து வருது. அப்ராக்சிமேட்லி 12 to 32 க்வெஷன்ஸ் வரைக்கும் இதில் கேட்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த பயாலஜியோட டாபிக்ஸ். லாஸ்ட் 3 நீட் எக்ஸாமினேஷன்ஸில் எத்தனை தடவை இந்த க்வெஷன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இந்தந்த சாப்டர்ஸ்லேருந்து போட்டிருக்கேன். யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தியாக எல்லா சாப்டர்ஸும் உட்காந்து படிக்கிறத விட எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் மட்டும் சூஸ் பண்ணி கிளவராக படிங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்ஸஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.